ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். விஜய் டிவியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஷோ எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் ப்ரோக்ராம் தாங்க. சமீபத்தில் ஆரம்பித்த இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் அதிக அளவு ரீச் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அதிலும் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா அது மூக்குத்தி முருகன் அப்படின்றவர் ரொம்பவே அருமையாக பாடிட்டு வர்றாரு. அவர் இந்த வாரம் என்ன பாட்டு பாடினாரு, அதுக்கு மக்கள் மற்றும் ஜட்ஜு என்ன மார்க் தந்தாங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் வாரம் வாரம் ஒவ்வொரு ரவுண்டுகளை கொண்டாடுவாங்க. அதே மாதிரி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பேட்டில் ரவுண்டு அப்படின்னு கொண்டாடினாங்க. சூப்பர் சிங்கர்ல பாத்தீங்கன்னா இரண்டு அணியா இருக்கிறதுல பாத்தீங்கன்னா பிரியங்கா ஒரு அணியும் மாகாப்பா ஒரு அணியும் இருக்காங்க. மேலும் நேற்று சிறப்பு விருந்தினர் மட்டும் இல்லாம நடுவர்களா யாரு கலந்துகிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா வெனிதாயால் சார், ஸ்வேதா மேடம், அனுராதா மேடம் மற்றும் உன்னிகிருஷ்ணன் சார்னு அருமையா கலந்துகிட்டாங்க. எப்பவுமே மேடையில பாத்தீங்கன்னா நம்ம மூக்குத்தி முருகனுக்கும் பிரியங்காக்கும் ஒரு சின்ன சலசலப்பு காமெடி நடந்துகிட்டே இருக்குங்க. அதே மாதிரி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிரியங்காவை மூக்குத்தி முருகன் காதலிச்சுட்டு வந்ததாகவும் அப்படின்னு ஒரு பரவலா பேசிட்டு இருந்தாங்க சூப்பர் சிங்கர்ல. அது பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா மாகாப்பா ஒரு கடிதத்தை எடுத்துகிட்டு வந்து படித்தாரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரியங்காவோட ஹஸ்பண்ட் பிரவீன் வந்து பார்த்தீங்கன்னா முருகனை மிரட்டின மாதிரி ஒரு கடிதத்தை அவர் வாசித்தாரு. இதனால் நம்ம ரசிகர்கள் ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இப்படி முருகனை நீங்கள் வாங்க போங்க அப்படின்லாம் கூப்பிடக்கூடாது, வீட்டில் வந்து கிஃப்ட்லாம் கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட குமுறலை ஒரு காமெடியாக அவர் ஒரு கடிதத்தில் எழுதியிருந்தாரு. இதை பார்த்த ரசிகர்கள் ரொம்பவே காமெடியாக எடுத்துக்கிட்டாங்க. பிரியங்காவை பார்த்தீங்கன்னா அது ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு எல்லாரையும் கலாய்க்க ஆரம்பித்தாங்க. இப்படி வரைக்கும் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மூக்குத்தி முருகனுக்கும் புண்ணியாக்கும் பேட்டில் ரவுண்ட் நடந்ததுங்க. ரெண்டு பேருமே அருமையாக பாடுறதுனால ரெண்டு பேரும் இரு அணிகளாக மோதிக்கிட்டது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்தது. முருகன் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் யாருக்காக அப்படின்ற பாட்டை அருமையாக பாடியிருந்தார். இந்த பாட்டை பாடினது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் இந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி தன்னோட பாடி லாங்குவேஜ் மற்றும் நடனம் ஆடிக்கிட்டே ரொம்பவே அருமையாக பாடியிருந்தார். இதனால் பார்த்தீங்கன்னா நடுவர்கள் எல்லாருமே எழுந்து நின்று மற்றும் மேடையர்கள் எல்லாருமே எழுந்து நின்று அவருக்கு உற்சாகப்படுத்தி கை தட்டினாங்க பாடி முடிச்சதும். மேலும் இந்த பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரியங்காக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருந்தது மூக்குத்தி முருகன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரியங்காவோட ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா ஒரே நைட்டில் அவராக தன்னோட கையால் வரைஞ்சிட்டு கொண்டு வந்திருந்தாருங்க. இந்த பெயிண்டிங்கை பார்த்து ரசிகர்கள் ரொம்பவே சந்தோஷத்தாக இருந்தாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிரியங்கா ரொம்பவே ஆனந்தத்தில் அதிர்ச்சியில் இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். பேட்டில் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக புண்ணியாவும் அருமையாக சூப்பராக பாடிருந்தாங்க. ரெண்டு பேருக்கு நடந்த பேட்டில் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா மூக்குத்தி முருகனுக்கு பார்த்தீங்கன்னா நடுவர்கள் 40 மதிப்பெண் கொடுத்துருந்தாங்க. 40 முழு மதிப்பெண்களையும் மூக்குத்தி முருகன் பெற்றிருந்தாரு. மேலும் பார்த்தீங்கன்னா புண்ணியா பார்த்தீங்கன்னா எவ்வளோ மதிப்பெண்கள் பெற்றிருந்தாங்கன்னா அவங்களும் 40 ஃபுல் மதிப்பெண்ணான 40 மதிப்பெண்கள் பெற்றிருந்தாங்க. இதனால் ரொம்பவே அருமையாக இருந்தது நேற்று ஷோ. ரெண்டு பேருமே அருமையாக பாடினதால் பெஸ்ட் என்டர்டெய்னர் ஆஃப் தி வீக் அப்படின்ற பரிசை பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் பகிர்ந்து கொடுத்தாங்க சூப்பர் சிங்கரில். இப்படி அருமையாக பாடிட்டு வர நம்ம மூக்குதி முருகன் பார்த்தீங்கன்னா ஃபைனலில் வெற்றி பெறுவார் அப்படின்னு அவர் ரசிகர்கள் ஆவலாக காத்திருக்காங்க. மேலும் இந்த வீடியோ பற்றிய கமெண்ட்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.